Namaskar. Vanakkam. We finally come to the end of a very challenging year, which was 2020. Challenging because you remember COVID, which was right at our doorsteps. And the cyclone we were very afraid of. We survived on both. For that, I wish to thank every one of you, every Puducherian and every public official in Puducherry and Puducherry administration. So this is a message of gratitude. Gratitude also to the Government of India for providing and standing by the Union Territory Puducherry in every respect, in kind or expertise, etc. And you know how the ICMR team came here and how direct transfers were made for food security. And now we are at the end of the year and we have elaborate police arrangements and administration arrangements. Please, these arrangements are for safety, not for testing. Do not get into the crowds again, even if the beach is available and it says, but please try and avoid going into the crowds. If you're going to the markets, please see that you don't catch the infections. Remain masked completely. Finally, we have the challenges ahead of vaccination and elections coming in assembly and the local body. We are also going to be releasing these wonderful two documents for the benefit of our Puducherry history. How we survived COVID and how we did it in cyclone, these shall be available on website immediately. Thank you. மாண்புமிகு தொழிலை ஆளுநருடைய ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நண்பர்களே, இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். 2020 ஆண்டு கோவிட் மூலமாகவும் புயல் மூலமாகவும் சோதனைகளை நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சந்தித்தது. ஆனால் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்போடு அரசு இயந்திரங்கள் செய்யக்கூடிய தடுப்பு நடவடிக்கை மூலமாகவும் ஆயத்தப்பட்ட பணிகள் மூலமாகவும் இவை நாம் இதுவரைக்கும் சரியான முறையிலே சந்தித்திருக்கிறோம். இந்த வருட முடிந்து அடுத்த ஆண்டிலே நாம் விடைய இருக்கிறோம். இதற்கான பணிகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் நமக்கு நிதி உதவி மூலமாகவும் வல்லுநர்களுடைய ஆலோசனை மூலமாகவும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கோவிடை சந்திப்பதற்கும் புயலை சந்திப்பதற்கும் நமக்கு உதவியாக இருந்தது. புத்தாண்டை கொண்டதற்கான நடவடிக்கைகளை அரசு இயந்திரங்கள் செய்து முடித்திருந்தாலும் நீங்கள் தயவு செய்து கோவிடுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடைமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசம் அணிவது, கூட்டமான இடங்களுக்கு போகாமல் இருப்பது, கைகளை கழுவுவது, மனித இடைவெளி விட்டு இருப்பது என்ற காரியங்களிலே இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டிலே நம்முடைய பணியை முடித்து புத்தாண்டிலே நுழைய இருக்கிறோம். அந்த புத்தாண்டிலே உங்களுக்கு தடுப்பூசி போடுவது, உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது, சட்டமன்ற தேர்தல் நடத்துவது என்பதெல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அரசு இயந்திரங்கள் அதற்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறோம். கோவிட் என்று சொல்லக்கூடிய இந்த கொரோனா நோயை தடுப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சியையும் அதுபோல புயல் எச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் எடுத்ததையும் ஒரு புத்தக வடிவிலே வெளியிட்டிருக்கிறோம். இது ராஜ்நிவாசனுடைய வெப்சைட்டிலே அது வெளியிடப்படும். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.